لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رءوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி செய்யதுனா சஹலுபுனு சாது அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு மனிதர் சென்றார். அப்போது தமக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு மனிதரை நோக்கி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ரயூக்க பிஹா ஃபீஹாதா, இதோ என்னை கடந்து போகிறாரே, அந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் கூறினார், ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், இந்த மனிதர் மனிதர்களிலே மிகவும் உயர்ந்த மனிதர், உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர். இவர் மதினாவிலே ஒரு சுதந்திர மனிதராக இருக்கின்றார். இவர் யார் வீட்டிலாவது திருமணம் பேசினால் நிச்சயமாக அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படும். யார் விஷயத்திலாவது இவர் பரிந்து பேசினால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அந்த மனிதருடைய உயர்வையும் கண்ணியத்தையும் பற்றி அந்த மனிதர் வெகுவாக பாராட்டி பேசினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையெல்லாம் கேட்டுவிட்டு மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் இன்னொரு மனிதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போனார். அப்போது தமக்கு அருகில் அமர்ந்திருந்த அதே மனிதரை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ரயூக்க ஃபீஹாதா, இதோ இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் கூறினார், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் முஸ்லிம்களிலே மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதராக இருக்கிறார். இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர். இவர் யாருடைய வீட்டிலாவது திருமணம் பேசினால் அந்த திருமணத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் இவருக்கு தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தயாராக மாட்டார்கள். மேலும் யாருடைய விஷயத்திலாவது இவர் பரிந்து பேசினால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் பேசினாலே அவருடைய பேச்சுக்கு யாரும் செவிதாழ்த்த மாட்டார்கள் என்றெல்லாம் அந்த மனிதருடைய சாதாரண தன்மையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்லி காட்டினார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாதா ஹைரும் மின் மில் இல் அருளி மிஸ்லி ஹாதா, முன்னால் என்னை கடந்து சென்ற அந்த மனிதர் உயர்ந்த மனிதர் என்று கூறினீர்களே, அந்த மாதிரியான மனிதர்கள் இந்த பூமி முழுவதும் நிரம்ப இருப்பதை விட பின்னால் சென்ற சாதாரண மனிதர் என்பதாக கூறினீர்களே, அந்த மனிதர் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 6447 ஹதீஸ் எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஏழை எளியவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு அருகிலே நெருங்கி இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஏழை எளியவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருந்தது என்பதை நாம் வரலாறுகளின் மூலமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுடைய அழகையோ அந்தஸ்தையோ பொருளாதார செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக அந்த மனிதர்களுடைய உள்ளமையையும் அவர்களுடைய உன்னதமான நல்ல தன்மைகளையும் அவர்களுடைய சிறந்த நடைமுறைகளையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இன் அல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய நல்ல செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, உலகத்தை பொறுத்தவரை பொருளாதார அந்தஸ்துகளை வைத்துதான் மனிதர்களுடைய தராதரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ரசூலுடைய பார்வையில் அப்படி அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இதனையே இந்த ஹதீஸின் மூலமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். எனவே மனிதர்களை நாம் மதிப்பது என்பது அவர்களுடைய நல்ல நடைமுறைகளை கொண்டு இருக்க வேண்டும்
எல்லாம் வல்ல அல்லாஹ் யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதித்து சிறந்த மக்களாக வாழும் நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.